ஹலோ மக்களே, நான் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் நிறைய விலங்குகள் வசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது அதில் ஒரு ஆமையும் இருக்குது. எல்லா விலங்குகளுமே வேகமாக ஓடுறதை பார்த்த ஆமைக்கு ஒரே கவலை, நம்மளால் மட்டும் ஏன் வேகமாகவே ஓட முடியல, நம்ம ஒரு சாதாரணமாக நடக்கணும்னு நினச்சா கூட நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுதே, ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. வருத்தப்பட்டு இதுக்கு என்ன காரணம்னு யோசித்த ஆமை, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஓடு தான் நம்மளோட பிரச்சனையே, இதனால தான் நம்மளால் வேகமாகவே நடக்க முடியல, ஒருவேளை இந்த ஓடு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால் வேகமாக ஓடக்கூட முடியும் அப்படின்னு நினைக்கிது. அப்போது எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஓட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த ஆமை பயங்கர சந்தோஷத்தில் எல்லா விலங்குகளையும் பார்த்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் தெரியிறேன்ல எவ்வளோ வேகமாக ஓடுறேன் பார்த்தீங்களா, உங்கள் எல்லாரை விட நான் இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷத்தில் குதித்து ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த ஆமையோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலை. பின்னாடி இருந்து ஒரு நாய் இந்த ஆமை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வருது. அதை பார்த்து பயந்து போன ஆமை, ஐயோ நம்ம இதுக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு காடு மேடுமாக ஓடி நாய்கிட்டேருந்து தப்பிச்ச கொஞ்ச நேரத்தில் வேகமாக ஓடிட்டுருக்கு. அப்போ மேலேருந்து ஒரு கழுகு இந்த ஆமையை நம்ம எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நோக்கி பறந்து வருது. அதை பார்த்து பயந்து போன ஆமை, ஐயோ என்ன இந்த கழுகு நம்மளை துரத்துது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமாக ஓடி அந்த கழுகுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு பொந்துக்குள்ளே போய் நிற்கிது. அப்போ தான் அந்த ஆமைக்கு புரியுது, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம், நம்மளை இவ்வளோ நாள் மற்ற பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றினதே இந்த ஓடு தான், ஆனால் நம்ம இந்த ஓட்டை விட்டே வெளியே வரணும்னு நினச்சிட்டோம். நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் அழகு, அதுதான் நமக்கு வந்து சரியான விஷயமும் கூட. காரணம் இல்லாமல் நான் வந்து இப்படி இல்லை, என்னவா இருந்தாலும் நான் ஒரு ஆமை, ஒரு ஆமையாக இருக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நினச்சேன். தன்னோட தவறை புரிஞ்சுக்கிட்ட மறுநொடியே ரொம்ப வேகமாக ஓடி எப்படியோ கஷ்டப்பட்டு அது விட்டுட்டு போன அந்த ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. இது ஒரு கற்பனை கதை தான், எந்த ஆமையாலும் தன்னோட ஓட்டிலேருந்து தானே வெளியே வர முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.